Hi everyone, my name is Yamini Rajagopal. I'm a counseling psychologist plus clinical social worker from Chennai. So stress and depression, முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்ன டிப்ரெஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்றதும் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம், அதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உள்ளே அழுத்தி அழுத்தி வைக்கிறோம், அப்புறம் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், பண்ண முடியுறோம் இல்லையா அப்படின்றத பார்ப்போம். WHO என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் நல்லது, ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாரும் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலே இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு சில நேரம் ஸ்ட்ரெஸ் நல்லது. அதில் ஸ்ட்ரெஸ்லேயே ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒன்று வந்து யூ ஸ்ட்ரெஸ், இன்னொன்று டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஸ்ட்ரெஸ் இஸ் குட் ஸ்ட்ரெஸ், அதாவது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து கேம்ஸ் விளாட்றோம், நம்ம அது நம்மளோட குரூப் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நல்லது. ஒரு 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 ஒருத்தரோட டேட் போகிறோம், வெளியில் ஏதாவது காஃபி ஷாப் போகிறோம், அவங்கள பார்க்கும்போது நான் ஒழுங்காக பேசுவேனா, நான் எனக்கு கரெக்டாக நடந்துக்கிறேனா அப்படின்னு நினைக்க பார்க்கும்போது அது யூ ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ட்ரெஸ் தான், அது எல்லாருக்கும் இருக்கிற நேச்சுரலான ஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது அந்த மன அழுத்தம் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் கிளம்புறோம், வீட்டை விட்டு கார் எடுக்கிறோம் அல்லது பைக் எடுக்கிறோம், டக்குன்னு யாரோ வந்து இடிக்கிறாங்க, ஏ ஒழுங்காக பார்த்து ஓட்ட மாட்டியா, நம்மளை டக்குன்னு யாரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க, நான் ஒழுங்காக தானே வந்தேன், இவன் யார் என்ன சொல்கிறதுக்குன்ட்டு டக்குன்னு ஒரு இரிட்டேஷன் வரும் மைண்டில். அந்த இரிட்டேஷனோட நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இரிட்டேஷன் அங்கேயே நம்மளால் விட முடியாது, அது அப்படியே ஆஃபீஸ்க்கு வரும். அங்கே ஒரு நாலு பேர்கிட்ட சொல்கிறோம், ஒரு ஸ்கூலில் ஒரு நாலு பேர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆர் என்ன பண்ணுறோன்னா அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறோம், நான் டிஸ்கஸ் பண்ணி என்ன யாரோ தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு அதை நான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அப்போ உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அந்த நேரம் ஆல்ரெடி என் மூட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்குது, இரிட்டேஷனில் இருக்குது. இரிட்டேஷனில் இருக்கும்போது யாராவது சிரிச்சுட்டு பேசும்போது எனக்கு சிரிச்சுட்டு பேச முடியுமா, என்ன இப்போ இது அப்புறம் பார்க்கலாமா, இதை நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே தே வில் திங்க் நம்ம ஏதோ நல்ல மூடில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ த ஹோல் டே வில் பி ஸ்பாயில்ட். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அந்த இடத்துலையே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அது வந்து அப்படியே நான் இழுத்துட்டே போகிறேன் அப்படின்னா, அப்போ எல்லா நாளும், அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், உள்ளே போகும்போது வாட்ச்மேன் ஏதாவது சொல்லலாம், மேனேஜர் ஏதாவது திட்டலாம், மேம் ஸ்கூலில் காலேஜில் மேம் ஏதாவது சொல்லலாம், எல்லா இடத்துலையும் யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி பார்த்து போகலையா அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணால், அண்ணா அண்ணா சாரி நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அண்ணா தெரியாமல் நடந்துருச்சுன்னா அதோடு அங்கே விட்டுட்டு தே வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனோ சினாரியோ. ஆனால் ஒரு சில பேரால் அதை எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வைக்க வைக்க அதுவும் திருப்பி என்ன ஆகுது, மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதாவது மனசு வந்து மேபி வில் கால் இட் லைக் அ ப்ரெஷர் குக்கர். அப்போ வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அடுத்த சினாரியோ திருப்பி ஆட் பண்ணுறேன், திருப்பி ஆட் பண்ணுறேன், எனக்கு கோவம் வருது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஷேம் இருக்குது, எனக்கு வந்து ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அங்கே அவனை எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேனே, இவளை எதுவும் கேட்காமல் விட்டுட்டேனேன்றது. இதை நான் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணியா என்ன ஆகுதுன்னா, அது வந்து ப்ரெஷர் குக்கர் என்ன ஆகும், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருந்து உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், ஒரு நாள் வெடிஞ்சிரும். ஸோ அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஏன்னா எனக்கு எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியல, எல்லாம் எனக்கு தான் நடக்குது, நான் அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் தான் சரியில்லை, ஐ ஆம் நாட் வர்த் ஹேவிங் அ ஹாப்பி லைஃப், இப்படி ஸ்லோவாக ஒன்று ஒன்றும் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு சின்ன விஷயத்தை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாத போது இட் வில் லீட் டு டிப்ரெஷன். அப்போ மன அழுத்தம், மன சோர்வு. சோர்வுன்னா என்ன, இவ்வளோ நான் வந்து எனக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஐ ஆம் த மோஸ்ட் கேப்பபிள் பர்சன், ஐ வேல்யூ மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் வந்து எல்லாமே என்னால் சமாளித்து செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்ற எனக்கு எதுவுமே வேலைக்காகாது, காலையில் இறங்கினதுலேருந்து எனக்குன்னு பார்த்து எல்லாம் அமையும், இந்த மாதிரி நான் எதுக்கும் வேலைக்காக மாட்டேன், யாராவது என்கிட்ட டாஸ்க் கொடுத்தா கூட அதை ஒழுங்காக செல்லாம் திட்டு தான் வாங்க போகிறேன்னு சொல்லி நான் அப்படியே ஒதுங்க ஆரம்பிப்பேன். அப்போது என்ன ஆகுது, ஒதுங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு சோர்வு சுறுசுறுப்பு ரெண்டே வருது தான், சுறுசுறுப்பாக செய்வேன்னா சோர்வாக செய்வேன்னா பார்க்கும்போது நான் சோர்ந்து தான் போக ஆரம்பிப்பேன். அதனால தான் அது மன சோர்வுக்குள்ளே போது, தட் இஸ் டிப்ரெஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் குட் ஆஸ் ஃபார் அஸ் வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் நான் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறேன், இரிட்டேட் ஆகிறேன், எல்லாருக்கிட்டையும் அதே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி கோவமாக, எரிச்சலாக, ஹேட்ரடாக, ரெசன்மெண்ட்டாக காட்டுறேன் அப்படின்னா தென் வி யூ நீட் டு சீக் ஹெல்ப். ஏன்னா இதை நான் இங்கே எனக்கு இதை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹேண்டில் பண்ண முடியாத போது இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். இட் டசன்ட் ஹாவ் டு லீட் டு டிப்ரெஷன் ஆல் த டைம். இது அப்படியே எனக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்டே எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகும், நான் எல்லாருக்குள்ளேயும் சண்டை போட்டு நான் தனியாக போயிடுவேன், அப்போ எனக்குள்ளே வந்து நான் எதுக்குமே லாய்க் இல்லாதவங்க, அல்லது என்கிட்ட மட்டும் இதெல்லாம் நடக்குது, ஐ எம் வெரி அன்லக்கி, இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் போகும். ஒரு பாயிண்ட்டில் இது எங்கெல்லாம் லீட் ஆகும்னா, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, இதுக்கு இட்ஸ் பெட்டர் ஐ எண்ட் அப் மை லைஃப்னு போகிற அளவுக்குலாம் கூட கேசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கோவப்படுறோம், ஒரு எரிச்சல் வருது, அல்லது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ஷேம் எங்கேயோ ஐயோ என்ன எனக்கு போய் இது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா,
முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இதை நான் ரொம்ப நாளாக நான் இதை வந்து இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேனான்றதை நம்மளுக்குள்ளேயே முதல்ல அவேர்னஸ் கொண்டு வரணும். அது வந்துருச்சு, இல்லை இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு தான் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், சரி இதை அப்போ நம்ம இதை இதை வந்து இதை தாண்டி மற்ற விஷயத்தை மற்ற விஷயமாக தான் பார்க்கணும், இதுவா இது இதையே வச்சு நான் எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடாதுன்றத நான் அதை பிரித்து பார்க்கறதுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாரும் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டோம்.